டெல்லி சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்னைக்கு தொடங்கி நடந்துட்டு வருது. இதுல தொடக்கத்துல இருந்தே ஆம் ஆத்மி கட்சி முன்னிலையில இருக்கு. டெல்லி சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையுடைய தொடக்கத்துல இருந்தே ஆம் ஆத்மி 40 மேற்பட்ட இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. பாஜக 16 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. இதன் மூலமா ஆம் ஆத்மி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிக இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையே பிப்ரவரி 8 டெல்லி சட்டசபை தேர்தல் விறுவிறுப்பா நடந்து முடிஞ்சது. ஒரு பக்கம் சிஏஏ எதிர்ப்பு போராட்டம், இன்னொரு பக்கம் டெல்லி கலவரம், நிர்பயா குற்றவாளிகள் தூக்கு வழக்கு, கடுமையான பிரச்சாரம்னு பல கட்ட பரபரப்புக்கு மத்தியில டெல்லி தேர்தல் நடந்துச்சு. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபையின் பதவிக்காலம் வரும் பிப்ரவரி 22 முடிவடையுது. இதையடுத்து போன மாசம் தேர்தல் அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் தொடங்குச்சு. கடந்த சனிக்கிழமை அங்கு தேர்தல் நடைபெற்றது. டெல்லி சட்டசபை தேர்தலில் 62.59% வாக்குகள் பதிவானது. கடந்த லோக்சபா தேர்தலை விட சட்டசபை தேர்தலில் 2% அதிக வாக்குகள் பதிவாகி இருக்கு. இந்த நிலையில டெல்லியில இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கு. அங்க 22 வாக்கு எண்ணும் மையங்கள்ல வாக்கு எண்ணிக்கை நடைபெறுது. காலை 8 வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில மதியத்திற்குள்ள முன்னணி நிலவரங்கள் தெரிய வரும். டெல்லியில மொத்தம் 70 தொகுதிகள் இருக்கு. அங்க பெரும்பான்மை பெற மொத்தம் 36 இடங்கள்ல வின் பண்ண வேண்டும். இதுவரைக்கும் வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் படி ஆம் ஆத்மி கட்சி மறுபடியும் ஆட்சி அமைக்கும்னு சொல்லப்படுது.